ஸோ ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஜெய்சன், மோனிகா பேசுகிறேன். ஸோ மோனிகா வந்து இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்காங்க, நேற்று போயிட்டு வந்த டயர்டில், அதனால் நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ மேக்குக்கு வந்து ஒரு வயசு ஆகிடுச்சு, நாங்கள் எப்பவுமே வந்து பாப்பாக்கு ஒரு வயசு ஆகிட்ட பிறகு தான் வந்து முட்டை அடிப்போம். ஜெபிக்கும் அப்படி தான் முட்டை அடித்தோம். ஸோ இப்போ இவருக்காக நாங்கள் வந்து அடையார் போயிட்டுருக்கோம். எங்கள் மாமியார், நான், என் பொண்ணு, என் பசங்க எல்லாம் வந்து அடையார் போயிட்டு முட்டை அடிச்சுட்டு அங்கே போயிட்டு சில சில ஃபன்லாம் இருந்தால் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக ரிட்டர்ன் வருவோம். ஆனால் பட் போயிட்டு வரதுக்குள்ள டயர்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன், பட் உண்மையிலேயே நான் டயர்டாக தான் ஆகிடுச்சு. அவர் பாருங்கள், அவர் பாருங்கள், அவர் ஆக்ஷனை. அண்ணன் தம்பி ரெண்டு பேர் மூணு கத்திருந்தாங்க, அந்த வாய்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன், இப்போ போடுறேன் அந்த வாய்ஸ் எடுத்து, ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே மக்களே, கடந்து வந்துட்டோம். எங்கள் வீட்டாண்டேருந்து அடையாருக்கு வந்தாச்சு. ஸோ வந்தோடனே கோயிலை காட்டியாச்சு, உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து போய் முட்டை அடிப்போம். ஸோ மாதாமா தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப, நான் ரொம்ப என்ன சொல்கிறது, கொடுத்து வச்சுவேன். எனக்கு இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்றான போய் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அவுட்டோர்லாம் காமிச்சிட்டு, ஸோ அப்படியே அங்கே போவேன். அங்கே வந்து என்னென்னா அழகாக இருக்கும் மாதா, அந்த ஸ்டாச்சுஸ்லாம் ரொம்ப இருக்கும். நான் வந்தாலே இங்கே மாலை போட்டு வந்தால் கூட இங்கே தான் மாலை கழட்டி இங்கே தான் ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டாச்சுஸ்லாம். உள்ளே ஏதோ புடவை கட்டியிருந்தாங்க போல் மாதாமாவுக்கு, ரொம்ப அழகாக இருக்கும் மாதாமா. நான் வந்து எதாக இருந்தாலும் இவங்ககிட்ட வந்து ரொம்ப மனசு இறங்கி கேட்பேன், மாதாமா எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்க, என்னென்னா இவங்ககிட்ட தான் வந்து நான் ரொம்ப பக்தியாக கேட்பேன். ஸோ மாதாமா வந்து எப்போவுமே என்னை கைவிட மாட்டாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சைடு வரும்போது கும்பலாக வந்து எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் அவங்க ஃபேமிலி அவங்க வந்து வந்து போயிட்டுருக்காங்க. நான் சொன்னால் மொட்டை அடிக்கிற இடம் வந்து இந்த சைடு. ஸோ எல்லாருமே இந்த சைடு வாங்க, இப்போ நம்ம மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போக போகிறோம், வாங்க. என்னவா ஸோ நாங்கள் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேப்பர்ஸு ட்ரெஸ் எல்லாம் கைட்டிடுங்க, மேலே பட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க முடியினா. ஸோ அதெல்லாம் கைட்டி முடிச்ச பிறகு தாய் மாமன் கிட்ட கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். தாய் மாமன் மடியில் உட்காந்து மொட்டை அடிக்கிறது தான் வந்து வளர்க்க வழக்கமாக வந்து பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் இதுலேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு குழந்தைங்க வந்து இப்போ ஜெஃபி இருக்காங்க, அவனுக்கு வந்து பெரியவன் மேஷா அவர் அடி மடியில் பண்ணோம் மொட்டை. இந்த வாட்டி சின்னவன் வருவான்னு பார்த்தா அவனுக்கு வேலை இருந்துச்சு, நானும் அவனை ஒரே ஆஃபீஸ் தான் அழைச்சிடும். பட் நான் லீவ் போட்டேன், அவன் வந்து வேலைக்கு போயிட்டான். ஸோ அதனால் அவன் வந்து கிளம்பிட்டான். நாங்கள் திருப்பி பெரியவர் வச்சே நாங்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டோம். இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அங்கே வந்து இன்னும் இடம் காலியாகல, அந்த அக்கா வரல. அந்த அக்கா வந்து இப்போ சீட் அலாட் பண்ணுவாங்க, அதில் போய் உட்காந்துனா மொட்டை அடிக்கிறது தான். சோகமான விஷயம்னா, என் பசங்களுக்கு ரெண்டு தாய் மாமா இருக்காங்க, ஆனால் எனக்கு தான் பொண்ணு இல்லையே. அழகா பத்துக்குனாரு ஆனு. ஒண்ணு இல்ல, ஆட்ட போறான் ஆட்ட. எஸ் ஃபைனலாக வந்து மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவன். சரி, ஆனால் அழுக பரவாயில்ல, அந்த அக்கா கொஞ்சம் வந்து நல்லா மொட்டை அடித்தாங்க. ரெண்டு பசங்களுக்குமே லேடிஸ் தான் வந்து மொட்டை அடித்தாங்க ஃபஸ்ட்டு மொட்டை. நாங்கள் மொட்டை அடிக்க எடுத்த டோக்கன் வந்து 50 ரூபா, அவங்க மொட்டை அடிக்கிறவங்களுக்கு 50 ரூபா ப்ளஸ் ஃபஸ்ட்டு மொட்டைன்றதுனால குரு தட்சணையா அது வந்து 101 ரூபா வச்சோம் நாங்கள். ஆமாம், நீ மொட்டை அடிக்குமா அழுவே இல்லை நீ. சரி சரி சரி, ஒன்றும் இல்லைப்பா. இப்போ அவன் அழுதுகிட்டே இருந்தானா, அவன் வீடியோ கட் பண்ணிட்டு அவரை சமாதானப்படுத்த தேவையா? அவள் தான் இப்போ ஃபுல்லாக மொட்டை அடித்து முடிச்சிட்டாங்க. இப்போ பார்க்க போறி போறி ஐயா, அது அப்புறமா ஐயாவே. ஐயா மேக் இங்கே வரீங்க. ஏ மேக் அடையாளமே தெரியல, என்னது இது, என்னது மொட்டை இது? ஐயோ ஐயோ, மொட்டை ஆன மொட்டை என்னாச்சுப்பா? தண்ணி குடிச்சிட்டியா, மம்மு குடிச்சிட்டியா? அது அது ஐயோ ஐயோ அழுவது.
சின்னதா திருடுறான்டி இப்போ அவன். என்ன முட்டை 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 என்ன இதா வாங்க போலாம் வாங்க அப்படி போலாம் இதா மழைக்காலமா இருக்கனால மக்களே நாங்க யாருமே வந்து சந்தனம் போடல. இல்லன்னு சொல்லு கரெக்டா ரேஸ் மாக்கிட்டு போய் கேக்குறான். மொக்கா தாண்டா மொக்கா தாண்டா அது காமான்றா கரெக்டா கேட்டிருக்கடா. ஸோ சந்தனம் போட வேணான்ட்டாங்க. நல்ல துணி இருந்தால் எடுத்து தோட இல்லை என் கச்சிஃப் தரேன். தூக்குடா வேட்டிய உருட அட்டவசர் உள்ள இல்லைப்பா. ஏ போடா பை போடா போடா. என்னடா இது என்ன இது தொப்பி இந்த தொப்பி தான் இருக்குது என்கிட்ட கூட ஒன்று இருக்குது. எங்க பைக்கிலே வந்துருக்கலாம் அங்க நீங்க. எவ்வளவு நல்லா ஆச்சு மக்களே நானா பீச்சுக்கு வந்துலாம். மகாபலிபுரம் போவோம் காத்தடி கேக்குதா தெரியல மகாபலிபுரம் ஜாலியா குளிப்போம். இப்ப எங்க போறது இல்ல. ஸோ இவங்க வந்து ஜாலியாக தண்ணியில் விளாண்டு இருப்பாங்களாம். நம்ம வந்து இவங்களுக்காக வந்து ஸ்நாக்ஸ் வாங்கணும். அதனால என்ன மொயிட்டோ வாங்குங்க மொயிட்டோ. அதனால அது ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன். ஐயூருக்கு ஆசை இவருக்கு இங்கே வந்தாலே டேடி எனக்கு வந்து ஹாஸ்டலில் போகணுன்ட்டு சரி ஏறி போ. நம்ம தனியாக ஆடு 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 வா அவங்க சில்லற மாதிரி தருவாங்க வா. நல்லா ஆடிட்டு சுத்திட்டு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஆட்டோ புக் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கோம். ஸோ மக்களே போயிட்டு வந்துட்டு செம்ம டயர்டாயிட்டு படுத்து தூங்கிட்டு கொஞ்ச நேரம் சென்று ஏந்து சாயந்தரமா இந்த கிளிப்பை நாங்கள் எடுக்கிறோம். ஓகேவா நல்லா டயர்டா தூங்கிட்டேன். ஏன்னா நடந்துட்டே இருந்தோம்ல. நான் ஒன்று சொல்ல வந்தேன் அதை வந்து பாதியிலே வாய்ஸ் இல்லாததுனால நிறுத்திட்டோம். எங்கள் அம்மா ஏன் பீச்சில் வந்து அப்படியே ஜாலியாக இருக்காங்க அப்படின்னா எங்கள் அம்மா கேரளா பட் அவங்க வந்து செட்டில் வந்தது வந்து ஐஸ் ஹவுஸில் தான் எங்கள் அம்மா இருந்தாங்க. மெரினா பீச் ஐஸ் ஹவுஸில் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பீச் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு பிடிச்சிருக்கான.